தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 விரைவு செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரியில் பட்டப்பகலில் காலனி கடை உரிமையாளரை ஓடபோட வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோகன்ராவ் காலனியைச் சேர்ந்த பைசு என்பவர் காலனி கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் லோகேஷ் என்பவர் கடந்த 7ஆம் தேதி 1500 ரூபாய் மதிப்புள்ள காலனி வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் கடைக்கு வந்த லோகேஷ் காலனியை வேண்டாம் என கூறி பணத்தை திரும்ப கேட்டார். பைசு பணம் தர மறுத்து வேறு காலனி தருவதாக கூறியிருக்கிறார். இது தொடர்பாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து பைசுவை லோகேஷ் ஓடபோட விரட்டி வெட்டினார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கிருஷ்ணகிரி நகர போலீசார் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு லோகேஷை தேடி வருகின்றனர். ரயில் நிலையங்களில் டிக்கெட் எடுக்க கியூஆர் கோட் மூலமாக பணம் செலுத்தக்கூடிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இதுகுறித்து கடந்த பட்ஜெட்டிலேயே அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்நிலையில் ரயில் நிலையங்களில் உள்ள தானியங்கி டிக்கெட் விநியோகிக்கக்கூடிய இயந்திரங்களின் தொடுதிரையில் கியூஆர் கோடுகளை காட்சிப்படுத்தப்படும். அதனை பொதுமக்கள் தங்கள் போன்களில் உள்ள கூகுள் பேடிஎம் உள்ளிட்ட செயலிகளை பயன்படுத்தி பணத்தை செலுத்த முடியும். ரொக்க பணத்தை தவிர்த்து இந்த முறையின் மூலமாக டிஜிட்டல் பணம் செலுத்த முடியும். கட்டணம் செலுத்திய சில நொடிகளில் டிக்கெட்டை பொதுமக்கள் எடுத்து செல்லவும் முடியும். இந்த முறை மூலமாக நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய தேவை இனி பொதுமக்களுக்கு இருக்காது என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நாட்டின் பல்வேறு இடங்களில் அமல்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த திட்டம் தற்போது தெற்கு ரயில்வேவிலும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தொல்பொருள் பொருட்காட்சி விரைவில் தொடங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகராட்சியில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு பேசிய தங்கம் தென்னரசு, கீழடியில் அமைக்கப்படும் தொல்பொருள் பொருட்காட்சிக்கான கட்டட பணிகள் 80% நிறைவு பெற்றதாக கூறினார். அங்கே ஒரு நிரந்தரமான ஒரு பொருட்காட்சி அங்கே அமைக்கப்பட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அதற்கான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று கொண்டு வந்திருக்கிறது. ஏறத்தாழ 80% பணிகள் அங்கே நிறைவேற்றிருக்கிறது. அது முழுமையாக நிறைவடைந்தவுடன் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான தேதியை பெற்று அறிவித்தார்கள். மத்திய பிரதேச மாநிலம் போபால் அருகே தண்டவாளத்தில் விழுந்த பெண்ணை காப்பாற்ற ஓடும் ரயில் முன் பாய்ந்த நபருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. பர்கேடி பகுதியில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற 20 வயது பெண் திடீரென சரக்கு ரயில் வருவதைக் கண்டு பதற்றத்தில் தடுமாறி கீழே விழுந்துள்ளார். இதனைக் கண்ட அவ்வழியாக சென்று கொண்டிருந்த முகமது மெஹ்பூப் என்பவர் சற்றும் தாமதிக்காமல் ரயிலுக்கு முன்பாக குதித்து பெண்ணை இழுத்து தண்டவாளத்தின் மையத்திற்கு நகர்த்தியுள்ளார். அவர்கள் மீது ரயில் கடக்க தொடங்கியதும் அந்த பெண்ணின் தலையை தூக்க விடாமல் தனது தலையால் கீழே அழுத்தி வைத்து பத்திரமாக மீட்டுள்ளார். தனது உயிரை துச்சமென நினைத்து இளம்பெண்ணை காப்பாற்றிய முகமது மெஹ்பூபை பலரும் பாராட்டி வருகின்றனர். பிரான்சிலிருந்து இந்தியாவிற்கு கடைசி கட்டமாக 3 ரஃபேல் விமானங்கள் அடுத்த வாரம் வந்தடையும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. தசோ நிறுவனத்திடம் இருந்து 36 அதிநவீன ரஃபேல் விமானங்களை வாங்க இந்திய அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி கடந்த 2020 ஜூலையில் 5 விமானங்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து பிரான்சிலிருந்து பல கட்டங்களாக இந்தியாவிற்கு ரஃபேல் விமானங்கள் வந்தடைந்தன. இந்த சூழலில் எஞ்சியுள்ள 3 ரஃபேல் விமானங்கள் அடுத்த வாரம் வரவிருப்பதை இந்திய அதிகாரி ஒருவர் உறுதி செய்துள்ளார். இந்த வகை போர் விமானங்கள் ஒருமுறை எரிபொருள் நிரப்பினால் 3700 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கக்கூடிய திறன் பெற்றதாகும். கோதாவரி பெண்ணாறு காவிரி இணைப்பு திட்டத்தின் மூலமாக தமிழகத்திற்கு பாசன வசதி விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் இதனால் மக்களின் குடிநீர் பிரச்சினை தீரும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த பட்ஜெட் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தேவையானதை கொண்ட பட்ஜெட் என்றார். மேலும் கோவையில் நடைபெற்று வரக்கூடிய மேம்பால பணிகள் மத்திய அரசின் நிதி உதவியுடன் நடைபெற்று வருகிறது என்றார். விமான நிலையம், துறைமுகம், நீர்வழிச்சாலை உட்பட போக்குவரத்திற்கான 7 கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான சக்தி வாய்ந்த பட்ஜெட்டாக அண்மையில் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். கோதாவரி பெண்ணாறு காவேரி இணைப்பின் மூலம் தமிழகத்திற்கு அதிகப்படியான பாசன வசதி விவசாய நிலங்கள் விரிவாக்கப்படும், பாசனம் செய்யப்படும். அதன் மூலம் விவசாயத்திற்கான தண்ணீர் நமக்கு கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது.
சென்னை புறநகர் ரயில் சேவைகள் திங்கட்கிழமை முதல் கொரோனாவுக்கு முன்பு இருந்த அதே அளவில் மீண்டும் பழையபடி இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. வார நாட்களில் மொத்தம் 658 ரயில்களை கொரோனாவுக்கு முன்பு தென்னக ரயில்வே இயக்கி வந்தது. கொரோனா கட்டுப்பாடுகள் மற்றும் நேர மாற்றம் காரணமாக இந்த எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருந்தது. தற்போது கொரோனாவின் தாக்கம் குறைந்து வருவதால் வரும் 16ஆம் தேதி முதல் திரையரங்குகள் பள்ளிகளில் 100 விழுக்காடு இயங்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து தென்னக ரயில்வே திங்கட்கிழமை முதல் பழையபடி 658 சேவைகளை இயக்க உள்ளது. இதில் சென்னையிலிருந்து அரக்கோணம் மார்க்கமாக 254 சேவைகளும், குமிடிப்பூண்டி வரை 84 சேவைகளும், சென்னை கடற்கரையிலிருந்து வேளச்சேரி மார்க்கத்தில் 80 சேவைகளும், சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை 240 சேவைகளும் இயக்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரளாவிலும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு ரத்து செய்யப்பட்டதால் இரு மாநிலங்கள் இடையிலான அரசு பேருந்துகளின் சேவை வழக்கம் போல நடைபெற்றது. மாநில எல்லை வரை பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் தற்போது நாகர்கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து திருவனந்தபுரத்திற்கு தமிழகம் மற்றும் கேரள அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்.